வணக்கம் வெல்கம் டு எஸ்டிசி பயிற்சி மையம் செய்யாரு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் சப்ஜெக்ட் வைஸாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் என்னதான் சிலபஸ் மாறி இருந்தாலும் ஓல்டு சிலபஸில் இருந்த இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படி தான் இருக்குது அப்போ நியூ புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அடிஷ்னல் போர்ஷன் வச்சுருக்காங்க அதுலேயும் இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்குது அப்போ நியூ சிலபஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏற்கனவே இருந்த ஓல்டு சிலபஸில் இருந்த இம்பார்ட்டண்ட் கொஷின் பப்ளிக்கில் இதுவரைக்கும் கேட்டிருந்த அனைத்து கொஷன்களும் நம்ம இங்கே ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஈஸியாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது வரைக்கும் பன்னெண்டு டைம் கேட்ட ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அட்டிய பாயிண்ட்ஸ் ஆன் த ஆக்சியல் லைன் ஒரு மின் இருமுனியால் அதன் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின் புலம் இந்த கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க டாபிக் போகலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா படிங்க அந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுனாவே அது உங்களுக்கு ஈஸியாகிடும் இந்த கொஷனில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட்ஸ் ஆன் த ஆக்சி ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஒரு எலக்ட்ரிக் டைபோலில் அதனுடைய ஆக்சஸ்லேயே ஒரு பாயிண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க வச்சுட்டு அதில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு எலக்ட்ரிக் டைப்போவில் ட்ரா பண்ணலாம் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு என்னென்னா ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும் அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் ஈக்குவலான ஆப்போசிட் சார்ஜை நம்ம அதில் வைக்கணும் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டுக்கு நேம் ஏனும் இந்த பாயிண்ட்டுக்கு நேம் பீனு வச்சுக்கிறேன் இந்த பாயிண்ட்டில் ஒரு சார்ஜ் இருக்குது அதேமாதிரி அந்த பாயிண்ட்லேயும் ஒரு சார்ஜ் வச்சுட்டேன் இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிக்கிறேன் அதாவது கனெக்ட் பண்ணிவிட்டேன் அப்படி கனெக்ட் பண்ண சொல்லோ இது ஒரு லைன் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு போல் இருக்க பாருங்கள் ஸோ ரெண்டு போல் இருக்குல்ல அதனால தான் இதுக்கு பேர் டை போல் ஓகேவா சார் டு ஈக்குவல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ்

டூ இயர் டிஸ்டன்ஸ் அப்போது ஃப்ரம் ஏ டூ ஓ எவ்வளோ இருக்கும் ஒன் இயர் டிஸ்டன்ஸ் ஓகே ரைட் சரி நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோலில் அதனுடைய ஆக்சஸ்ல இது என்ன ஆக்சஸ் இருக்குது எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது சரி இந்த எக்ஸ் ஆக்சஸ்லேயே எங்கேயாவது இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட் வைக்க சொல்லிக்கிறாங்க இங்கே வைக்கலாம் இங்கே வைக்கலாம் இங்கே வைக்கலாம் இங்கே ஒன்றும் சொல்லலாம் நான் என்ன பண்ணுறேன் அதனுடைய ஆக்சஸ்லேயே ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன் இந்த பாயிண்ட்டுக்கு நேமு சி அப்படின்னு வைக்க போகிறேன் இது எங்கேருந்து எடுத்துகிட்டுமே வச்சுருக்கேன் அப்படின்னா ஃப்ரம் ஓ டு சி ஓவிலிருந்து ஆறு டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் எங்கே ஃப்ரம் ஓ டு சி அப்படி இங்கே பாருங்கள் ஓவியிலருந்து ஆறு டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த பாயிண்ட்டு தான் சி அப்படின்னு எடுத்துக்கப் போகிறேன் அப்போது இங்கேருந்து எங்கேருந்துன்னா இங்கேருந்து எடுங்க

பாயிண்ட் சியில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆல்ரெடி இந்த பியில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஏவில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது ஓகே நம்ம என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் டைப்போல் அதனுடைய ஆக்சஸ்லேயே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இதில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இதில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இதுதான் கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் சரி ஓகே அப்போது இந்த எலக்ட்ரிக் டைப்போல யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஒன்று ஒன்று எடுக்கலாம் ஃபஸ்ட்டு பி எடுக்கிறேன் அந்த பியில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ண சொல்ல சீல எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுதா அதே மாதிரி பாயிண்ட் ஏவில் இருக்கிற மைனஸ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எடுக்கிறேன் அதே மூவ் பண்ண சொல்லோ அதே பாயிண்ட் சியில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுதா அப்படி மூவ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பி கழிச்சியில் இருக்கணும்னு சொல்லோ ஏவை கொஞ்சம் மறைச்சிக்கலாம் அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பாயிண்ட் பியில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை அப்படி மூவ் பண்ணுறேன் அப்படி மூவ் பண்ண சொல்லோ இந்த பாயிண்ட்டு சி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் பிகாஸ் என்ன ரீசன்ப்பா அப்படின்னு பார்த்தா இதில் ஒன்றுமே கிடையாது அது சேம் சார்ஜ் ரிஃபல் இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் அப்போது கண்டிப்பாக இப்படி ரிஃபில் ஆகும் சரி ரிஃபில் ஆக சொல்ல என்ன ஆகும்னா ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த ஃபோர்ஸ்னால எலக்ட்ரிக் இங்கே இருக்குது அப்படின்னு டிடெக்ட் ஆகிடலாம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இது இ ஒன் அப்படின்னு நிறுத்துலாம் ரைட் என்னது இ ஒன் அதே மாதிரி இப்போது ஏ பாயிண்டில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜு இந்த நெகட்டிவ் சார்ஜு அதே நான் என்ன பண்ணுறேன் சியை பார்த்து நகத்துறேன்னு வச்சுக்கேன் அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ் இது பாசிட்டிவ் சார்ஜு அப்போ இது நகர்த்த சொல்ல இந்த பாயிண்ட்டு சியில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி ஒடியாகும் என்னப்பா ரீசன் அப்படின்னு பார்த்தா இதுக்கு என்னது டிஃப்ரெண்ட் சார்ஜு அட்ராக்ஷன் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டேன்னா இப்படி வர ஆரம்பிக்கும் எப்படின்னா ஃப்ரம் சி டு ஏ ஃப்ரம் சி டு ஏ இதே பாயிண்ட்டு பியில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ணணும்னா எப்படி நகர ஆரம்பிக்கணும் பியிலருந்து சி வழியாக ஃப்ரம் பி டு சி அலாங் டு பிசி சரி அப்போது இங்கேயும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகிருக்கும் இது தான் கேட்டது என்ன ஒரு எலக்ட்ரிக் டைபோலில் ஆக்சல் லைனில் ஒரு பாயிண்ட் வச்சு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்னு கேட்டேன் அதனோட வேல்யூ கேட்டேன் ஆனால் கிடச்சது நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்டேன் கிடைச்சதுனாவோ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ நம்ம என்ன பண்ணிப்போம் ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கிப்போம் அதான் சூப்பர் பொசிஷன் ப்ரின்ஸிபல் யூஸ் பண்ணி ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஒன்றா சேர்த்துப்போம் எப்படின்னா ஒன்னையும் இ ஒன்னையும் இ டூவையும் இ ஒன்னையும் இ டூவையும் ஆட் பண்ணி டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம் இ ஒன் யூ டூ ஆட் பண்ணி இ டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஈக்வேஷன் நம்பர் ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஸ்கேலாரில் எதுனாலும் சரி வெக்டாரில் எதுனாலும் சரி ஓகே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்மில் இஸ் ஈக்வல் ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலாங் நாட் க்யூ பை ஆர் ஸ்கொயர் இதில் இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட் நைன்ட்டு டென் பவர் நைன் இதில் எஃப்சலாங் நாட் அப்படின்றது ஃப்ரீ ஸ்பேஸ் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி இதுக்கும் வேல்யூ இருக்குது எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் என் டென் பவர் மைனஸ் டுவெல் கூலும் ஸ்கொயர் நியூட்ரன் வாஸ் மீட்டர் பவர் மைனஸ் டூ ஓகேவா தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இ ஒன்றும் இ டூவாகவும் மாற்ற போகிறேன் ரொம்ப ஈஸி சப்போஸு இது வெக்டாரில் எழுதுனீங்கன்னா இங்கே கேப்போ இல்லை பி கேப்போ ஏதோ ஒரு யூனிட் வெக்டர் நம்ம போட்டாகணும் சரி எப்படி நான் இ இஒன்னாக மாற்றுறேன் அப்படின்னு பாருங்கள் இ வெக்டரை இ ஒன்றை மாற்றலாம் ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு இ ஒன்று தானே சரி இ ஒன் பெக்டர் எப்படி கிடைச்சிட்ருக்கு நம்மளுக்கு எப்படி கிடைச்சிது இ ஒன் எப்படி கிடைச்சிது அப்படின்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு எ பாயிண்ட் சி டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது பாயிண்ட் சியில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை பாயிண்ட்டு பியில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜால் இப்படி மூவ் பண்ண சொல்ல இந்த இ ஒன் இங்கே கிடைச்சிச்சு சரி அப்போ இ ஒன் இஸ் ஈக்வல்டு அப்படியே மாற்றுக்க பார்க்கலாம் ஒன் டிவிடட் பை ஃபோர் பை எஃப்சிலாங் நாட் க்யூ பை ஆர்னா என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட் சார்ஜஸ் எந்த பாயிண்ட்டுக்கும் எந்த பாயிண்ட்டுக்கும் அப்படின்னு உங்கள் ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் பண்ணலாம் இது சி அண்டு இது பி அண்டு இது ஓ அப்படின்னு வச்சுக்க இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தியா இது ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது டூ சென்டிமீட்டர் எதிலிருந்து இது வரைக்கும் டூ சென்டிமீட்டர் ஆனால் எனக்கு தேவை இதுதான் தான் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபைவில் டூ போச்சுன்னா த்ரீ சென்டிமீட்டர் இது அப்படியே ஈஸியாக மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த ஃபைவன்றது தான் இங்கேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்ல போகிறீங்க ஆர் ஓகேவா இதுதான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இது இங்கேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் ஏ அப்போ ஃபைக்கிறதுல ஆரும் ஏகிறதுல டூ கிரத்தில் ஏவும் போட்டால் முடிஞ்சு வச்சு இதுதான் அந்த டிஸ்டன்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆறு பகுதியில் ஆர் மைனஸ் ஏ ரொம்ப சிம்பிள் ஓவிலருந்து சிக்கான டிஸ்டன்ஸ் ஆர் ஓவிலருந்து ஓவிலருந்து சிக்கான டிஸ்டன்ஸ் ஆறு ஓவிலருந்து சீக்கான டிஸ்டன்ஸ் ஆறு ஓவிலருந்து பி டிஸ்டன்ஸ் ஒன் ஏ ஆனால் எனக்கு தேவை பியிலிருந்து சீக்கான டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவை அப்போ என்ன பண்ணலான்னா இதிலேருந்து அப்படியே இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் இது கெடச்சிட முடிஞ்சு போச்சு அடுத்து இது வெக்டார் போட்டோம் இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல அப்படியே அந்த ஸ்கொயர் போட்டிருங்க இதுக்கு வெக்டார் போட்டோம்னா எதுக்கும் அப்படியே ஒரு கேப் போட்டு ஆகணும் பி கேப் ஆக்சுவலாக இ ஒன் அப்படின்றது எந்த சைடு நம்மளுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா இ ஒன் அப்படின்றது பாசிட்டிவ் சைடில் தான் போயிட்டுருக்கு டூ அப்படின்னு சொல்லுவோம் அது நெகட்டிவ் சைடில் போதும் இ பாசிட்டிவ் சைடு இ டூ அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ் சைடு வெக்டருடைய ஆப்போசிட் சைடில் போகுது இ டூ ஓகேவா அதனால் அது நெகட்டிவ் சைன் பண்ணலாம் சரி இப்போது பாசிட்டிவ் கேப் ஓகே பொட்டாச் தட் இஸ் சீக்வேஷன் நம்பர் த்ரீ நெக்ஸ்ட்டு இது அப்படியே இடூவுக்கும் நம்ம எழுதலாம் இடூ வெக்டர் இஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் பை எஃப்சல் ஆங்கினாட் கியூ பை இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் சிம்பிளான கான்செப்ட் R plus ஏ ஹோல் ஸ்கொயர் அதே இங்கே என்ன ஆகுனா மைனஸ் ஸ்பீக்கர் ஏன்னா இடூ எந்த பக்கம் வருது அப்படின்னா மைனஸ் ஸ்பீக்கர் இது equation நம்பர் 4 இது அதே அதே தான் 1 ஒன் by பை ஃபோர் பை எஃப்ஸ்எல் q by பை இங்கேயே ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னால் நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்டு தான் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது ஏ இது ஓ இது சி இது ஏ இது ஓ இது சி இப்போ என்ன கேட்குறாங்க இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேட்குறாங்க டூ பாயிண்ட் சார்ஜ் பிட்வீன் த டூ பாயிண்ட் சார்ஜ் ஃபஸ்ட்டு ஓவிலேருந்து சீக்கான டிஸ்டன்ஸ் ஆரா அப்போ ஏவிலருந்து ஓவுக்கான டிஸ்டன்ஸு ஏ அப்போ என்ன பண்ணலாம் அப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதான் முடிஞ்ச அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகும் ஆட் பண்ணிட்டால் ஆர் பிளஸ் இ ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி யூ டூ எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா நெகட்டிவ் டேரக்ஷனில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு சூப்பர் பொசிஷன்ஸ் ப்ரின்ஸிபலில் இது எத்தமாக போடுங்க அதாவது ஈக்வஷன் நம்பர் ஒன்றில் போடுங்க பார்க்கலாம் இ டோ இ ஒன்னையும் இ டூயை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அதனுடைய டோட்டலை வச்சுக்கணும் அப்போ இ ஒன் இ டூ இ ஒன் வெக்டர் ப்ளஸ் யூ vector is equal to e டோட்டல் ஓகேவா இது equation நம்பர் ஒன் அப்போது e1 யூ டூ எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க பார்க்கலாம் e1 ஒன்னோடய வேல்யூ ஒன் டிவைட் பை ஃபோர் பை epsilon அங்க நாட் கியூ by பை ஆர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பிகே அது இடோடய வேல்யூ போடுங்க ஒன் டிவலட் பை ஃபோர் பை கேப்ஸ்லாங் நாட் கியூ பை ஆர் c whole square ஸ்கொயர் மைனஸ் பிகே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் இது காமன் term எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இதுத்துக்கு இங்கேயும் இதை தூக்கி இங்கேயும் பண்ணுங்க, q divided by பை ஃபோர் epsilon எஃப்ஸ் 1 நாட் ஒன் r பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிகாப் அதே மாதிரி கியூ by பை ஃபோர் epsilon எஃப்ஸ் 1 நாட் ஒன் r பை ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த மைனஸை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் மல்டிப்ளை பண்ணியிருந்தால் மைனஸ் இருக்கும் பிக்கப் ஓகே இப்போ காமன் டேர்ம் எடுங்க பார்க்கலாம் எது காமன் டேர்ம்னால் இது தான் மல்டிப்ளை பண்ண சொன்னேன் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக அப்போது க்யூ டிவைட் பை ஃபோர் பை எஃப் நாட் இந்த காமனாக இதெல்லாம் இருக்குது இதில் இருக்குது எடுத்தாச்சு அடுத்தது ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் இங்கேயும் பிகாப் இருக்குது காமனாக போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு கியூ டிவிடட் பை ஃபோர் பை எஃப்சிலாங் நாட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணப்பேன் first இதை எடுத்து இங்கேயும் next இதுவும் third இங்கேயும் பண்ணலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றா கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும் R ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு இதை பண்ணால் மைனஸ் ஒன்றா கூட அதே பண்ணா பண்ணால் ஆர் A ஏ ஹோல் ஸ்கொயர் கீழே பண்ணுங்க R ஆர் மைனஸ் whole square ஆர் plus a whole square next q divided by 4 pi epsilon நாட் இது நம்ம எப்படி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க அல்ஜிபிரிக் ஃபார்ம்லா வர ஏ plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா அப்போ எப்படி எழுதலாம்னா a square plus b2 b2 + 2ab அதே மாதிரி இத எழுதுங்க பார்க்கலாம் a - b2 a2 + b2 - 2ab இது இந்த ஸ்கொயரை மறைச்சிட்டு பாருங்களா ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்குது அப்போ எப்படி எதிலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ அங்கே காமனாக ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு க்யூ டிவைட் பை ஃபோர் பை எஃப்ஸ்லாங் நாட் எக்ஸ்டென்ட் பண்ணி எழுதலாம் மைனஸ் உள்ளே கொத்து பண்ணிட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூஏஆர் மைனஸ் ஆறு இடெல்லாம் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிற இடெல்லாம் மைனஸ் ஆக ஆகிடும் டிவட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சேம் டேம்லாம் கேன்சல் ஆகிடும் ஒரு மைனஸ்க்கு ஒரு ப்ளஸ்ஸு கேன்சல் ஸோ நெக்ஸ்ட்டு கியூ டிவட் பை ஃபோர் பை எஃப்ஸ்லாங் நாட் இங்கே டூ ஏ ஆறு இங்கேயும் டூ ஏ ஆறு டோட்டலாக ஃபோர் ஏஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த கிராஃபில் இந்த டயக்ராமில் இந்த டயக்ராமில் ஆறு ரொம்ப பெருசு ஏன்றது ரொம்ப சின்னது ஒரு பிக் நம்பரை ஸ்கொயர் பண்ண சொல்லோ ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும் அதே ஒரு ஒரு சின்ன நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ண சொல்லோ இன்னமும் சின்னதாகிட்டே தான் இருக்கும் அப்போது ஆரை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏவுக்கு ஏ ரொம்ப சின்னது ஸோ இது ஸ்கொயர் பண்ண சொல்லோ இன்னும் சின்னதாக தான் போகும் ஆறு ரொம்ப பெருசு இதை ஸ்கொயர் பண்ண சொல்ல இன்னும் பெருசாகிட்டே இருக்கும் அதனால் இதை கம்பேர் பண்ண சொல்ல இது இருக்கிறதுனால இது நம்மளுக்கு தேவையில்லை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஃபைவை ஸ்கொயர் பண்ணுங்களேன் 25 25 டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இதுவே ஆறு இந்த ஏவை ஸ்கொயர் பண்ணுங்களேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கங்களேன் இதை ஸ்கொயர் பண்ணிணா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு ரெண்டு டிஜிட் போயிடுச்சு அப்போ இன்னமும் குறையுது இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னு வச்சுக்கேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் நாலு இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் விட்டு எழுதலாம் இப்போ நம்ம முன்ன பண்ணலாம் கியூ டிவிட் பை ஃபோர் பை எப்ஸ்லாங்க நாட்டு ஃபோர் ஏஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஏவை விட்டு எழுதுங்க ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குது ஃபோர் ஏஆர் டிவிடட் பை ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஃபோர் பை எஃப்ஸ் நாட் சரி ஓகே இந்த ஃபோரை நான் பிரித்து எழுதுறேன் எப்படின்னா டூ இன்ட்டு டூ ஏஆர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ஃபோர் ஃபை எஃப்ஸ் லாங் நாட் ஆர் ஃபவர் ஃபோர் ஒரு ஆர்க்கு ஒரு ஆர்க்கு ஆன்சர் ஸோ பேலன்ஸு த்ரீ ஆர் இருக்கும் சரி எலெக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் என்ன சொல்லுதுன்னா பி இஸ் ஈக்வல் டு டூ இன்ட்டு க்யூ டூ இன்ட்டு க்யூஏ கியூஏ பிக் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் என்ன சொல்லுதுன்னா டூ இன்ட்டு Q இன்ட்டு ஏ இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் டூ இருக்குது ஏ இருக்கு க்யூ இருக்குது அப்போ அது என்னென்னு இது என்னென்னு எழுதலான்னா பி இங்கே இருக்கிறேன் டூ இருக்குல்ல இதை முன்னாடி போட்டுங்க டிவிடட் பை பி வெக்டர் ஃபோர் பை எஃப்சிலாங் நாட் ஆர் இது இ டோட்டல் ஓகே அவ்வளோதான் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எஸ்டிசி அகாடமி செய்யற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க நன்றி